ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப்லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப்லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப்லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப்லாஸ் போட கற்றுக்கிடுங்க. உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்ட அப்படிங்கன்னா, கீழே கொடுத்துருக்க மூணு லிங்க் மூலிமா, ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைஃப் டைம் மெம்பர் ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் சரி, ப்ரைம் டெலிகிராம் சேனல்லும் சரி, என்னுடைய பர்சனல் வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். ஓகே, கொஞ்ச நாளாக ப்ளஸ் இப்போ பத்தாததுக்கு இந்த லாஸ்ட்டு ஒன் வீக்கை வந்து நம்ம யூடியூப்பில் லைவ்லேயும் வந்துட்ருக்கோம். ஓகே, ஸோ என்னுடைய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க சொல்லும். அதை யாரும் வந்து டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் என்னுடைய ப்ரைஸ் பர்டிகுலராக இந்த ப்ரைஸ் அந்த ப்ரைஸ்னு சொல்கிறதுல இந்த லெவல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது மட்டும் சொல்வேன். ஓகேங்களா, இப்போ 24,400 வரலாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி ஹெல்தி மார்க்கெட் அப்டெண்ட் போயிட்டுருக்கு. ரைட், ஓகே, ஒரு சப்போர்ட் வேணும் இல்லைங்களா. ஓகே, கண்டினியூ மேலே போகிறதுக்கான சான்ஸ். நீங்கள் இந்த லைவ் யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியது இல்லைங்களா. ஏன் இந்த இடத்துல பை சேல் என்னுடைய வியூ ஏன் வந்தது? ஓகே, ஏன் இந்த இடத்துல சேலிங்கான வியூ ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பியூர்லி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நியூ ஹை க்ரியேட் பண்ணிச்சு இல்லைங்களா. நியூ ஹை க்ரியேட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லெவல் பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணி திரும்ப மேலே போட்டு ட்ரை பண்ணிச்சு. திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு. ரிஜெக்ட் ஆன உடனே அகைன் இந்த ட்ரெண்ட் லெவல் பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணி ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணிச்சு. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிருந்தீங்க. 1:1 வந்தால் கூட உங்களுக்கு இந்த லெவல் வந்திருக்கும். 1:1:2 வந்தால் கூட இந்த லெவலுக்கு வந்திருக்கும். ஸோ ரிஸ்க்கு நான் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. மெயின் ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் இருக்கட்டும். உங்களுடைய ப்ராக்டிஸ், ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி வியூ பார்க்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ப்ராக்டிஸை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி, இப்போ இன்றைக்கி ஒரு வேலை இந்த இடத்துல நீங்கள் மேலே ஸ்டாப் லாஸ் ஆகிருந்தால் கூட அந்த இடத்துல எமோஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டாப் லாஸ் கொடுங்க, கட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி எல்லா என்னுடைய யூடியூப்பில் லைவில் கூட அதான் சொல்கிறது உங்களுக்கு. இப்போ என்னுடைய போல் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்த பாருங்க. எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, அதாவது இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஜாபுக்கு போகிறவங்க இருப்பாங்க, இல்லை பியூர்லி இதே ட்ரேடிங் அதாவது ஃபுல்லாக ஹோல் டேஸ் வந்து ட்ரேடிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைமை, உங்களுடைய சுச்சுவேஷன் எனக்கு எப்படின்னு தெரியாது. அதனால் போல் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில். நீங்களும் போல் பண்ணுங்கள். உங்களுக்கு எது டைம் ஷூட்டபுள் ஆகுதோ யூடியூப்பில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைவில் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 hour, ஹாஃப் அன் அவர் எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ டைம் உங்களுக்கு யூடியூப்பில் வரேன். இது பாருங்கள், இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்த டைம். இது எந்த டைம் சென்ட் பண்ணியிருந்தேன், 1:14, 1:14 சென்ட் பண்ணியிருந்தேன். அந்த சொன்ன ஒரு நிமிஷம் கூட ஆகலை, உடனே ஃபாலோ ஆகும். சில டைமில் ரொம்ப நேரம் மார்க்கெட் முடிகிற டைம் கூட டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து வந்துடுச்சு அப்படின்றதுக்காக சொல்ல வரல. வரலனாலும் என்ன பண்ணுறது, வந்தால் என்ன பண்ணுறது? ஓகே, எப்படி என்னோடய வியூவை எப்படி ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மார்னிங்கில் வந்து உங்களுக்கு ரிலையன்ஸை வந்து சொல்லியிருந்தேன், இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்க, யூடியூப்பில் லைவில் சொல்லியிருந்ததும். ஓகேங்களா, சென்ட் பண்ணல யாருக்கும், அதில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணல. நீங்கள் இந்த இதுக்குன்னா முன்னாடி அப்லோட் பண்ணேன் வீடியோவில் போய் பாருங்கள், லைவ் வீடியோவில் உங்களுக்கு புரியும் அது. பாருங்கள், இது வந்து ரிலையன்ஸ், என்னுடைய வியூ வந்து ரிலையன்ஸ் வந்து மார்னிங்கில் பை இருந்தது. ஓகேங்களா, பை வந்து 10 points டார்கெட் இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், சாரி இது பாருங்கள், இது இந்த லெவல் மேலே போனால் பை பண்ணுங்கள், இந்த லெவல் ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இந்த லெவல் போய் ஜஸ்ட் ஒன்று இந்த ப்ரெஸ்ஸம் ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு லைவில் கேட்டாங்க. கீழே வந்தால் எதையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இப்போது கன்சிஸ்டண்ட்டாக மணி பண்ணிகிட்டே இருக்கும் ஒரே ஸ்டாக்ஸில் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நம்ம அவ்வளோ பெரிய நம்ம ஆள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதை புரிஞ்சுங்க. மார்க்கெட்டை நம்ம எந்த டைம் கொடுக்கும், ஏன்னா ரிலையன்ஸ் வந்து டவுன் டன், இப்போதைக்கு வந்து ப்ரெசென்ட்டாக வந்து டவுன் டனில் வந்து கரெக்ஷனுக்காக டவுன் டன் வந்துட்டுருக்குது. ஓகே, இந்த டைமில் எப்போ வேணாலும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் வந்து நம்ம விளையாடக்கூடாது. நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிட்டு இருக்குது, நம்ம சேல் பண்ணி வரலாம் அப்படின்ற ரிஸ்க்கு ரிலையன்ஸில் எடுக்கக்கூடாது. வேறு எதாவது நான் ஆல்ரெடி ஜீல் கூட சொல்லியிருந்தேன். ஓகே, அதையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறப்போ, இப்போ ஜீல் கூட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, மார்க்கெட்டு ப்ளஸில் போக சொல்லும், எப்பப்பெல்லாம் டவுன் டனில் வர ஸ்டாக்ஸ்க்கு இதோ சேல் பண்ணிவிடுங்க, எவ்வளோ ஹை பார்த்துட்டே இருங்க சேல் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ட்ரெண்டு உங்களுக்கு எப்போ பிரேக் ஆகி கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த நீங்கள் உங்களுக்கு சான்சஸ் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, ட்ரெண்டு இங்கே போட்டிருந்தீங்கன்னா சம்திங் இந்த ஏரியாவில் உங்களுக்கு சான்சஸ் கிடச்சிருக்கும்.
நீங்கள் ஸ்டாப் லாஸ் இந்த எந்த லெவல் போட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எந்த லெவல் இருக்கோ அந்த லெவல் சம்திங் 186 அந்த ரேஞ்ச் யாரோ ஒரு நம்பர் சேல் பண்ணுறமான்னு கேட்டிருந்தார். ஓகே 186 அந்த ரேஞ்சில் சேல் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு சம்திங் இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஏன்னா வந்து கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருக்கலாம். எவ்வளோ தூரம் ப்ரைஸ் வரணும்னு யாரால எக்ஸெப்ட் பண்ண முடியாது. இதுக்கு கீழே போகலாம், நம்ம அது தேவையில்லை. நம்மளுடைய ரிஸ்க் ரேஷியோ எவ்வளவோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டால் போதுமானது. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ப்ரைஸ் கவனிங்க. ஓகே, ப்ரைஸ் மெயின் வந்து ப்ரைஸ் கவனிக்க கற்றுக்குங்க. எப்படி கவனிக்கணும், இப்போ ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து ட்ரெண்டு டவுனில் இருக்குது. ஓகே, நீங்கள் டே சார்ட் பார்த்துறீங்க, 15 மினிட்ஸ் பார்த்துறீங்க, எல்லாத்துலேயும் ட்ரெண்டு டவுனில் இருக்குது. ட்ரெண்டு டவுனில் இருக்கு சொல்ல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ட்ரெண்டை பிரேக் ஆகுதா பிரேக் ஆகுதான்னு பார்த்துட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ ட்ரெண்டு பிரேக் ஆகுதா, இந்த இடத்துல ட்ரெண்ட் பிரேக் ஆகுதா, ஒரு லோ க்ரியேட் பண்ணிச்சா, ரைட் ஓகே, இந்த லோ க்ரியேட் பண்ணிச்சு ஃபைனாக ரீடெஸ்ட்மெண்ட் பண்ண போதும், ரீடெஸ்ட்மெண்ட் பண்ணி கீழே வரல. ஓகே, கீழே வரல, கண்டினியூ மேலே போகுது, அகைன் ஒரு ட்ரெண்ட் ட்ராப் பண்ணுங்க. ட்ரெண்ட் ட்ராப் பண்ணுங்க, அன்னைக்கு அன்னைக்கு ஹோல் டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகலை, அதுதான் ட்ரெண்டை பிரேக் ஆகலை. மெயின் வந்து ட்ரெண்டு ட்ராப் பண்ணுங்க. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் போகிற ஸ்டாக்ஸில் எப்படி ட்ரெண்ட் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆங்கில ட்ரேட் பண்ணுங்க. அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸ்னால் நீங்கள் டே வைஸ் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அதெல்லாம் போட்டு ட்ரேட் பண்ண கற்றுங்க. மார்க்கெட் ப்ளஸில் போதா, ப்ளஸில் போக சொல்லி எவ்ரி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போதான்னு பாருங்கள். எவ்ரி பிரேக் அவுட் ஓகே, பிரேக் அவுட் ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணிச்சு, அகைன் மேலே போது, இதனோட லோவோ இல்லை இதனோட லோவோ ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அப்போ நீங்கள் பை பண்ணலாம். ஆனால் ட்ரெண்டு கீழே வர ஸ்டாக்ஸ் மார்க்கெட் ப்ளஸில் போகுதுன்றதுக்காக நீங்கள் பை பண்ணக்கூடாது. யார் ஒரு நண்பர் ஏதோ ஸ்டாக்ஸில் பை பண்ணுறமான்னு கேட்டிருந்தார். 1 செகண்ட், எந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம், அது எஸ் டாடா மோட்டர் ஹேமந்த்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டாடா மோட்டர் பை பண்ணுறேன் சார், நான் என்னோடய வியூ வந்து பைஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை என்னோடய வியூ பைக் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுவும் லைவ்லேயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஏன்னா ட்ரெண்ட் டவுனில் போகிற ஸ்டாக்ஸில் நம்மையா ரிஸ்க் எடுத்து ஏன் பை பண்ணணும். மார்க்கெட் ப்ளஸில் இருக்கலாம், மார்க்கெட் காலையில் 110 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு, இப்போ வந்து 53 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக வேணும் கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தது, என்னால் ப்ரைம் டெலிகிராம் சேரணும் விருப்பப்பட்டீங்கன்னா 399 பே பண்ணிவிட்டு எவ்ரி மந்த் நீங்கள் பண்ணிவிட்டு கற்றுக்கலாம். ஒரு 1 or 2 இயர்ஸ் மந்த்லி ஒரு 400 பே பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வசதிக்காக நீங்கள் விருப்பப்பட்டால் அப்படி பண்ணுங்கள், இல்லையா ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, என்னோடய லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.